ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்த்தி. இன்றைக்கி இம்பார்ட்டண்டான எஜுகேஷனல் நியூஸ் என்ன சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ். பாடத்திட்டங்கள் குறைப்பு, 3 நாட்களுக்குள் வெளியீடு, அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். ரொம்ப ஹாப்பியான 2 நியூஸ் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நியூஸ் நான் சொல்கிறேன், லாஸ்ட்டில் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் வந்து இன்னொன்று ஹாப்பியான நியூஸ் அதையும் நான் சொல்கிறேன். ஈரோடு மாவட்டம் கோபியில் அவர் கூறியதாவது, அனைத்து வகுப்புகளுக்கும் அரையாண்டு தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து ரத்துன்னு சொல்லியிருந்தாரு, பட் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு புது நியூஸை சொல்லியிருக்காரு. மேலும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், தனியார் பள்ளிகளில் வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. இந்த கொரோனா சூழல் காரணமாக 100% ஆஃப் சிலபஸை மாணவர்களால் கம்ப்ளீட்டாக படித்து முடிக்க முடியாது. அதனால 50% வந்து எல்லா வகுப்புகளுக்கும் நாங்கள் பாடத்திட்டத்தை குறைச்சிட்டோம் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அந்தந்த வகுப்புகளில் டீச்சர் என்னென்ன நடத்திருக்காங்களோ அதுதான் தேர்வுக்கு வரும் அப்படின்றத மேலும் தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த கல்வி டிவியில் என்ன டெலகாஸ்ட் பண்ணாங்களோ அதை வந்து நல்லா மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நல்லா படிங்க. அதுலேருந்து நிறைய வினாக்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென் அடுத்து பார்த்திங்கன்னா, மத்திய தேர்வு வாரியம் சிபிஎஸ்இ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிபிஎஸ்இயில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 10th முதல் 12th ப்ளஸ் ஒனுக்கும் இந்த 3 வகுப்புகளுக்கு வந்து கண்டிப்பாக இறுதி தேர்வு ஆனுவல் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் இதை பற்றின எந்த ஒரு முடிவு எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாநில அரசின் தேர்வு வாரியம் எந்த வித முடிவும் எடுக்கலை. ஸோ அது இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், அது நாங்கள் இன்னும் கொஞ்சம் லேட்டராக நல்லா முடிவு பண்ணிட்டு அப்புறமேட்டிக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் நான் சொன்ன செகண்ட் ஹாப்பியான நியூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மேலும் பல பயனுள்ள எஜுகேஷனல் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.